तलगरान चेन्नैयिल कर्नाटक सुट्टला तुरै इयक्कुनराग नान डॉक्टर राम प्रसाद मनोहर ஐஏஎஸ் இன்று எங்களது சுற்றுலா துறையை விரிவுபடுத்துவதற்கு அவர்கள் எல்லாரும் கூட தங்களது தொழிலை விருத்தி செய்ய வேண்டும் தமிழகத்தில் உள்ள தொழில் முனைவர்களுடன் கலந்து ஆலோசித்து அவருடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்து வந்திருக்கிறார்கள் பொதுவாக கர்நாடகாவில் எல்லா விதமான இயற்கை வளமும் சுற்றுலா தலங்களும் இருக்கின்றது வரலாற்று சிறப்புமிக்க விஜயநகர பேரரசின் ஹம்பி என்ற தலைநகரம் கூட கர்நாடகாவில் தான் இருக்கிறது விஜயநகர சாம்ராஜ்யம் தென்னிந்தியாவின் மிக பெரிய சாம்ராஜ்யம் ஹம்பியில் தொடங்கி மதுரை வரை ஆண்ட ஒரு பெருமை விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு உண்டு அந்த வகையில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் நினைவு சின்னங்கள் என்ற ஒரு சுற்றுலா பயணி நேரவாக எந்த தலத்திற்கும் போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இரண்டாவதாக ஹெலிகாப்டர்கள் மூலம் இயக்கிக்கொண்டு அங்கு சென்று ஹெலிகாப்டர் மூலம் பார்க்கின்ற ஒரு வசதி கூட ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போலவே அங்கு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பிரயாணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ரயில் கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணியாக இருக்கட்டும் அல்லது உள்நாட்டு சுற்றுலா பயணியாக இருக்கட்டும் அவர்கள் சிறந்த முறையில் மிகவும் சந்தோஷமாக பாதுகாப்பாக தனது சுற்றுலாவை நிறைவேற்றுவதற்கான எல்லா வசதிகளும் கர்நாடக அரசு செய்து கொடுத்திருக்கிறது அந்த வகையில் எங்களது அரசின் முதல்வர் திரு சித்தராமையா அவர்கள் எங்கள் துறை அமைச்சர் திரு லட்சுமி பாட்டில் அவர்கள் எங்கள் துறை செயலாளர் திரு கபில் மோகன் அவர்கள் ஒரு ஒருங்கிணைந்த கூட்டமைப்பாக செயல்பட்டு அவர்களுடைய தலைமையிலே சுற்றுலாத்துறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று கடந்த 2-3 வருடங்களாக கோவிட் என்ற தொற்று நோய் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் தொற்று வந்து இந்த சுற்றுலாத்துறை கர்நாடகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா தொழில்களிலும் கூட சுற்றுலாத்துறை மிகவும் பாதிப்படைந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கிற பக்கத்து தேசமான ஸ்ரீலங்காவில் கூட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திப்பதற்கு சுற்றுலாத்துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது அந்த வகையில் கோவிட் முடிந்த பின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் சுற்றுலாத்துறையில் இருக்கின்ற தொழில் அதிபர்களுக்கும் சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கின்ற எல்லா வேலை செய்கின்ற எல்லா மக்களுக்கும் கூட ஒரு நல்ல வகையிலே முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்ட உயர்ந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி